ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம செப்டம்பர் 24th இருக்கோம். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. அண்ட் ஆல்சோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 721 points வரைக்கும் வந்து இறங்கியிருக்கு, விச் மீன்ஸ் இப்போ வந்து 20,456 இருக்குது. ஸோ ஒரு 2 days பேக் வந்து நாங்கள் செக் பண்ணுறப்ப இது வீக்லியில் வந்து சப்போர்ட்டில் இருந்துச்சு, வித்தின் சப்போர்ட்ஸில் இருந்துச்சு. இந்த சப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நாங்கள் ரொம்ப வந்து சின்ஸ் லைக் நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருமே பிக்னஸாக இருக்கிறதுனால ரொம்ப குழப்பிக்காமல் ஈஸியான டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணியே நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் 2 weeks பேக்குக்கு வந்து 1 weekில் பார்க்குறப்ப சப்போர்ட்டில் தான் இருந்துச்சு. பட் அங்கேருந்து இப்போ பார்த்திங்கன்னா மந்த்லியில் சப்போர்ட் 1 ப்ரீச் ஆயிருக்கு, அதாவது சப்போர்ட் 1 க்ராஸ் பண்ணியிருக்கு, விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் வந்து S2 or S3. யா, நார்மலாக எப்போவுமே நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக இன்றைக்கி ஒரு S3 S1 அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸில் என்ன சொல்லும் அப்படின்னா, ஸ்ட்ராங் பை சொல்லுதா, ஸ்ட்ராங் செல் சொல்லுதா, எதை பேஸ் பண்ணி சொல்லுது, எந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி சொல்லுது, அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு S1 இருக்குது, S1 ப்ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து S2 டச் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே செல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லியில் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து S2 ப்ரீச் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதாவது வந்து S2 ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க, யூஸ்வலி கிளாசிக் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லுவாங்க அண்ட் ஃபிபனாக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிபனாக்கி சொன்னதை வந்து ப்ரீச் ஆகிடுச்சு, பட் கிளாசிக் சொன்னது ப்ரீச் ஆகலை, விச் மீன்ஸ் லைக் S2 ஒருத்தர் சொன்னது வந்து இன்னும் ப்ரீச் ஆகாமல் அப்படியே இருக்குது. பட் இப்போ ஒரு 2-3 days நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் 6th கண்டினியூஸாக வந்து பேங்க் நிஃப்டி வந்து இறங்கிட்டே வருது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நியூஸ் ரிலேட்டடாக கூட நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட அனலிஸ்ட் வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. யா, ஆக்சுவலாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு நியூஸ் பேஸ் பண்ணியும் சில டைம் வந்து இது ரியாக்ட் பண்ணுது. ஸோ நார்மலாக நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து பைல இருக்கா செல்ல இருக்கான்றதை விட ப்ரைஸ் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் இப்போது ப்ரைஸை பேஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி லைக் பேஸ்ட் ஆன் த இன்டர்நேஷ்னல் இவெண்ட்ஸ். இதை பற்றி கூட நாங்கள் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம், இன்டர்நேஷ்னல் இவெண்ட்ஸ் கூட வந்து இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி இப்போ வந்து 24,56 இருக்குது பேங்க் நிஃப்டி. ஸோ நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19,142 வரைக்கும் போகும். இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற சிம்பிள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் விச் இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதில் அவங்க சொல்கிறாங்க 19,142. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் லைக் வி சஜஸ்ட் நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் பண்ணுங்கள், பிகாஸ் இப்போ வந்து வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பை பண்ணிங்கன்னா அங்கேருந்து திரும்ப மேலே போகும், இல்லை மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் செல் பண்ணிங்கன்னா அங்கேருந்து திரும்ப ரிவர்ஸ் எடுக்கும். ஸோ அதனால் இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ஒரு அக்டோபர் 2nd வரைக்குமே நீங்கள் வந்து இன்ட்ராடே ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா ஜஸ்ட் ஸ்டே பேக் அண்ட் வாட்ச் த மார்க்கெட் நீங்கள் சின்ஸ் லைக் பிகினஸாக இருந்தீங்கன்னா. ஏன்னா இந்த மாதிரி டைமில் என்ட்ராகிறதை விட ஸ்டே பேக் அண்ட் வாட்ச் த மார்க்கெட். யா, கண்டிப்பாக வந்து இந்த டைமில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப இறங்கியிருக்கு. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சில டைம் நியூட்ரலாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா நியூட்ரலாக இருந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.